ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ஸ்டோரியை பார்க்க முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸான படம்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ ஸ்டார்டிங் சைன்ல ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க சும்மா எல்லாருமே பர பரபரன்னு கிளம்பிட்டு இருக்காங்க இந்த சொட்டமண்ட தான் இதுக்கு ஃபுல்லா இருக்குமே இன்சார்ஜா இருக்காங்க ஸோ அதால இந்த சொட்டமிட்ட ஹெட்டா இருக்கிறதுனால அவங்க ஹெட்னு மட்டுமே நம்ம பேர் வச்சு கூப்பிடலாம் இங்க வந்து போலியோ பாஸ்போர்ட்ட ரெடி பண்ணிட்டு யாரோ வந்திருக்காங்க போலருக்கு கையாலமா அவங்க பிடிச்சிறாங்க இப்போ இவர் இவர்தான் நம்மளோட ஹீரோ அவரோட பாஸ்போர்ட்ல வந்து என்னமோ கோலா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால ஃபோனை பண்றாங்க இவரை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னு சொன்னே இவரை தனியே கூடிட்டு வந்து இதே இடத்துல நில்லுங்க எங்கேயும் போய்ராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சொன்ன பாவத்துக்கு அங்கேயே வந்துட்டு ஷேவிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து என்ன विनोதமா பார்க்கறாங்க இவனை என்னடா பண்ணிட்டு இருக்கறான் அப்படின்னு கூடிட்டு வந்து இவனை மட்டும் விசாரிக்குறாங்க இங்க இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பாஸ்போர்ட்ட கொஞ்சம் கொடுக்கறீங்களான்னு கேட்டதுக்கு ஆனா நம்மளோட ஹீரோக்கு வந்து கொஞ்சம் மொழி பிரச்சனை அதனால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியல ஆனா வந்துட்டு சைக்கிள் சொன்னோன்னே வந்துட்டு அவனுக்கும் புரியுது அதனால விசாவையும் கொடுக்குறான் இந்த மாதிரி ஹெட்டை வந்து நீங்க மீட் பண்ணனும் கொஞ்சம் மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டவொடனே ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து அந்த சொட்டமடை ஹெட்டையும் வந்துட்டு மீட் பண்ணுறான் இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் ஆ சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி இப்போ நான் ஒன்று வரேன் உங்கள் ஊர் வந்துட்டு ககோஷியா அந்த அந்த ஊர்ல வந்துட்டு இப்போ போர் நடந்துட்டு இருக்கு அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஊரே இல்லை நீங்கள் வந்து அனாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோவை வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க வேற என்னமோ சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து இழுச்சுட்டே இருக்காங்க நம்ம ஹெட் வந்து செம்ம டென்ஷனா இருக்கான் அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட்டையும் இதுதான் கக்கோசியா இந்த ஆப்பிள் வந்து போரு இப்படி வந்துட்டு நொறுங்கி செதறிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஊரும் இல்லை அதனால நீங்க உங்களோட ஊரையே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு அங்கேயும் நான் அனுப்ப முடியாது நான் இங்கேயே வச்சுக்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன் எல்லாம் புரிஞ்ச மாதிரி மடையாட்டானே இவனுங்க சரி நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டானுங்க போல் இருக்குது சரி சரி இவனை கொஞ்சம் வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான நாங்கள் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் இங்கே சாப்பாடு செலவுக்கு நாங்கள் எல்லாம் கொடுப்போம் அதுக்கடுத்து அங்கே சரியாகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக தங்கலாங்கிற மாதிரி பேசி இங்கே அனுப்பி வச்சுறேன் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல சரி சரி நான் மண்டையை அடித்து கீழே அப்படி இறங்கி வந்துட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு போலீஸ் ஆபீசரும் வந்துட்டு இங்கதான் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் கோ அதுக்கு உண்டான டோக்கன்ஸையும் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைன்னா எனக்கு இந்த பேஜரில் வந்துட்டு கால் பண்ணுங்க இல்லை ஏதாவது ஒன்று மெசேஜ் வரும் உங்களுக்கு இந்த பேஜரை கையிலேயே வச்சுக்கோங்களேன் பேஜரை கையில் கொடுத்துட்டு போகிறான் இவனுக்கு ஒன்றுமே புரியல அப்போ தான் நியூஸில் வந்து பார்க்குறாங்க ரெகோஷியரில் வந்துட்டு அவனோட ஊரில் நிறைய என்னமோ ப்ராப்ளம் நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க ஆனால் அவனுக்கு மொழி பிரச்சனைனாலுமே புரியல அதனால் அவன் மொழியில் ஏதாவது ஒன்று ஓடுமான்னு சொல்லிட்டு கொடுக்குணும் எல்லா இடத்துக்கும் ஓடி பார்க்குறான் பயவுலகை எங்கேயுமே கிடைக்கல சரி வேறு இடத்துக்காக எங்கேயாவது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்டு மாடி ஓடி பாக்குற ஐயோ சவுண்ட் வேங்கடா எனக்கு ஒண்ணுமே கேக்கலடா ஏ அப்படின்னு கேட்க அங்கேயே வைக்க முடியல சரி இன்னொரு வேற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்குறான் உள்ள வந்துட்டு தான் வந்துட்டு காட்டுறாங்க அவங்க செம்ம போறா இருக்கு எல்லாரும் வந்து சத்து மடைஞ்சிட்டு இருக்காங்க அந்த இடமே வந்து ரொம்ப போர்க்களமா இருக்கு தான் இவனுக்கு வந்து புரிய வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஊரே நாடே இல்லாமல் போகுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அவ்வளோ கஷ்டத்தில் அப்புறம் திருப்பி வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட போன் பண்ணி கொடுங்க ஏன் எப்படி பண்றதையா தெரியும் போது அவங்கவும் அவங்கவும் வேலையை பார்க்கறதுலயே இருக்கிறாங்க அப்படியே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறத பற்றி காட்டிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து ரொம்ப சோர்ந்து போயிட்டு நம்ம கீரை வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த food உண்டான receipt பக்கத்துல இருக்கு இன்னொரு பொண்ணுக்கு ஹெல்ப் help பண்றேன் பேரு வழி அந்த சைடு போகும் போது அது குப்பை தொட்டில வந்துட்டு எடுத்து போட்டுட்டு போயிடுற அந்த தாத்தா கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் இந்த மாதிரி கொடுங்க அது என்னோட டோக்கன் அப்படின்னு சொன்னவுடனே நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கோ டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு போயிடுறாங்க நம்ம தாத்தா அதுக்கு அடுத்து sir எங்கடா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்க்கவே பாவமா இருக்குங்க அவங்க கிட்ட இங்க இருந்து போயிட்டே இருக்குறான் பாரா இங்க ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு இங்கயாவது நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே காரை விரிச்சு போட்டு தூங்குறான் விரிச்சு தூங்குறான் அவனால ஆனால் நிம்மதியை தூங்க முடியல அந்த என்ன பண்ணுவான் தரையிலேயே சும்மா பாயப்பட்டு படுத்துட மாட்டோமா அதுக்கடுத்து இவன் என்னென்னமோ பண்ணுறான் பண்ணிட்டு மினி பெட்டையே ரெடி பண்ணிட்டேனா பாருங்களேன் அதுக்கடுத்து லைட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு மெயினே வந்துட்டு சுவிட்சை வந்து கழட்டி விட்டுறான் அதுக்கடுத்து லைட் ஆஃப் பண்ணணும் நல்லா நிம்மதியாக தூங்குறான் திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தானே பயந்து போய் எழுந்திருப்பான் அவனை கடைசியில் பார்த்தா பின்னாடி ஃப்ளைட் வந்து நிற்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டு ஹெட்டுக்குன்னு ஒரு ஹெட் இருக்கு அவர் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் ஒரு கப்பல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கூடிய சீக்கிரமே நான் ரிட்டையர் ஆனே நீ அதே எதிர்பார்க்கறது சொல்ல சொண்ட அதுக்கு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில ஒத்துக்கர்ஸ் வராங்க அவங்க நடந்துக்கோ அப்பதான் பதவி உறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரால வந்துட்டு சொட்டமண்டிய பாத்துட்டு இருக்கான் இவன் என்ன பண்றா பாத் டபுள் டிரெஸ்ஸோட போயிட்டு சொல்லிட்டு உள்ள பாத்தீங்கன்னா குளிச்சுட்டே இருக்கான் அதுக்கடுத்துல ரெடி பண்றதுக்காக இன்னொரு மேடம் கிட்ட வந்து கொடுக்கறான் ஆனா அது வந்து ரிஜெக்ட் ஆகுது வேற ஃபார்ம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட திருப்பி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வேற ஃபார்ம்ல எழுதிட்டு போய் திருப்பி அந்த மேடம் கிட்ட குடுத்தா இல்லைங்க இப்போ என்னால தயவு செஞ்சு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே இல்லைங்க நீங்க சொன்னது தானே நான் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னானே சாரிங்க என்னால ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னானே அவனும் போயிட்டு வேற அனுபவி உட்கார இங்க சொட்ட மாட்டேனா என்னங்க இங்க டேரா போட்டா இவன் ஓடி தப்பிச்சு போவான்னு பாத்தானா போற மாதிரி தெரியலையே இது சரியில்லையே நாம தான் ஏதாச்சும் பண்ணணும் உண்டான வளர்ச்சி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட போயிட்டு இங்க வந்து நீங்க வர சொன்னீங்க டோக்கன் கொடுங்கன்னு சொல்லும்போது போது ஃபுட் டோக்கன் கொடுக்காம அந்த தாத்தா அடுத்த வாரம் ஐயா அப்படின்னு சொல்லிட இங்க மீதியான மத்தவங்கள சாப்பிட்டு வச்சுட்டு போயிருப்பாங்களே அது அழகா வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி ரெடி போய் சாப்பிட பண்ணும்போது அதையும் இங்க எடுத்து விடுறான் இந்த மொட்டை மொட்டை இந்த மாதிரி உங்களுக்காக ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் பன்னெண்டு மணிக்கு சரியா இங்க இருக்கிற வந்துட்டு அஹ் சோதிக்கிறவங்க எல்லாருமே அந்த சைடு போயிடுவாங்க அப்பா வந்து இந்த கதவு வழியே நீங்க ஸ்கேப் ஆகி போயிடுங்க அப்படின்னு சொன்னனே அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சொட்ட மண்டையோட பிளான் நினைக்கிறது அந்த சைடு அவன் காலை வச்சுட்டானா அவனை வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால ஒழிஞ்சிச்சு நாம வந்துட்டு அவனை பார்க்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொன்னனே அந்த மாதிரி வந்து இவன் நினைச்சிட்டு இருக்கா சொன்ன மாதிரி எல்லாருமே போயிடுறாங்க இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருக்கான் வெளியே அப்படியே வந்து கதவை திறந்து போவானான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம ஆனால் நம்ம ஹீரோவா செமையான அழைச்சே கொஞ்சம் வந்து உர்சாராயிடுவாங்க திடீர்னு அந்த கேமரா வந்து இவனையே போக்கஸ் பண்ற மாதிரி நல்லா அவனுக்கு தெரியுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இங்கே சொட்டமன்றைன்னா அப்படியே போடா என்னடா யோசிச்சுக்கிட்டேன் அது யாருமே இல்ல இல்லடா போடா வெளியே போடா அவனை பிடிச்சிட்டு போவாங்கடா போடா போடான்னு சொல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தெரிஞ்சிருச்சு அப்படியே கேமராவில் வந்துட்டு அவனோட மூஞ்சி கொட்டி வந்து காட்டி நான் தான் இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்கள சரி வேற ஒன்றுமே பண்ண முடியல எல்லாரும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளோட ஹீரோயின் ட்ரெயின் கொடுங்க கொடுக்குறாங்க இவங்க தான் ஹீரோயின் கீழே வந்துட்டு வழுகி விழுந்தோனே இங்கே பாருங்க இங்கே ஸ்வெட்டா இருக்கு கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து ஹெல்ப் பண்றான் இந்த மாதிரி செப்பல் கடை மேலே இருக்குது நீங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னே அவ ஒரு வயசான கிழவனை வந்துட்டு லவ் பண்ணுறான் அவன் வந்து செகண்ட் இத்தனைக்கும் மேரேஜ் ஆனவன் தான் இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் ஆனால் ஒன்றுமே சொல்லவே இல்லைங்க அதுக்கடுத்த சீனில் பாத்தீங்கன்னா இங்கே தாத்தா வந்துட்டு பேசுகிறாரு இங்கே ஒரு ஹிருத்தம் வந்திருக்கான் அவன் அதிகமாக ஆஃபீஸராக இருப்பான்னு நினைக்கிறேன் நம்மளை வேவு பார்க்க வந்துருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா இடத்தையும் வந்துட்டு வரிச்சு வெறிச்சு பார்த்துட்டுருக்காங்க நம்ம எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அப்போ ஒரு சத்துன்னு ஒரு ஐடியா கிடைக்கிது இந்த வீலெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்தோம்னா காயின்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரியானது அதனால் இப்போ அவனுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு அப்பதானே தானே ஒண்ணுமே ஒன்றுமே பிரச்சனை இருக்காது அவனை என்ன பண்ணுறான் எல்லா வீடியையும் எடுத்துட்டு போயிட்டு சேர்த்துட்டு அவனுக்கு சம்பம் பசியாக இருக்கனால ஒவ்வொரு பைசாவுக்கு வந்துட்டு அது இதுன்னு வாங்கி முக்கு முக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளோட ஹெட்டு அப்புறம் இங்கே பாருங்க ஒரு குழந்தை உக்காடுறான்னு கூட இது இல்லை அவனே தள்ளி விட்டு போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு காசை கொடுத்து கொடுத்து மங்கு மங்குன்னு சாப்பிட்றான் அப்புறம் இதெல்லாம் நம்மளை ப நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நம்மளோட ஹெட்டு இது சரியில்லையே இது என்ன எப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வந்து படித்து பார்க்குறான் அவனுக்கு அந்த வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆச்சு ஒன்றுமே புரியல திருப்பி வந்து புக்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறான் ரெண்டு புக்ஸும் வந்து எடுத்துக்கிறான் அதாவது அவள் லாங்குவேஜ்ல அப்புறம் இந்த ஒரு லாங்குவேஜ் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நைட் எல்லாம் உட்காந்து ஸ்டடி கோ கோத்ரூப் பண்ணிட்டு அப்பதான் நான் அவன் வந்து பேசுறதுக்கு சரியா இருக்கும் அதுக்கடுத்த சீனில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பனி புயலா இருக்கறனால ஏர்போர்ட்ல வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பாங்க அதனால எல்லாருமே நிறைய பேர் அங்க ஸ்டே பண்ணிருப்பாங்க அதே மாதிரி அவன் படிச்சிருப்பாங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது திருப்பி அந்த மேடம் கிட்ட வந்துட்டு வீசா பத்தி வந்து பேச வரான் இங்க பாருங்க சார் என்னால ஒரு ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான் பாருங்க அந்த ரெட் கலர் மண்ட மண்டை என்ன பரவாயில்லை நம்மள்கிட்ட ஒருத்தவனும் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த வேலையில எப்பயும் போல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க மேல இருங்கில இருக்கணும் பாக்குறாங்க இவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் வேலைக்கு அப்போதான் சோத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அந்த ட்ராலி தள்ளுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு ஆலை செஞ்சாங்க இப்ப சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம ஹீரோவுக்கு பாவம் திருப்பி வந்து எப்பயும் போல மீஞ்சி போனது வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுருக்குறான் அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வராங்க ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐய்ய நம்மளதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹாய்னு சொல்லும்போது பொக்குன்னு வந்துட்டு அந்த கிழவம் இருப்பான் பழங்க எப்பயும் போல அவன் வந்துட்டு தள்ளிட்டு போயிருந்தான் அதுக்கடுத்து கீழே விழுந்ததை வந்து கிளீன் பண்ணலாம்னு சொல்லும்போது அந்த தாத்தா ஏன் என் வேலைக்கு உழ வச்சுடாத பக்கத்துல வந்தாலும் ஏன் வேலை போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த அடுத்து சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்பயும் போல நைட் ஆயிடுது இன்னொரு இடத்துக்கு வரா அங்க ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஆஃபீஸரை வந்துட்டு நோட்டை விட்டுட்டு பாருங்க இவன் வந்துட்டு நான் உனக்கு நிறைய வந்து ஃபுட்டு வந்து வாங்கி தரேன் அதுக்கு பதிலா அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீ சொன்னீங்கன்னா நான் எல்லாமே உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னேன் நம்ம ஹீரோ வந்து அதே மாதிரி அப்படியே ஃபார்ம் கொடுக்குற மாதிரி போயிட்டு இந்த மாதிரி நீங்க செம குதிரை அப்படி அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் ஓப்பனா அந்த மேடம் கிட்ட சொல்ல நீ இதே மாதிரி இவன் வந்துட்டு நிறைய சாப்பாடுங்களாம் கொடுக்க திருப்பி நாள் வந்து அந்த ஃபார்ம் குடுக்க போகும்போது உங்களுக்கு இது பிடிக்குமா சாப்பாடு பிடிக்குமா கேட்டோன்னு நீங்க எதுக்கு இதெல்லாம் எங்க கிட்ட கேட்கறீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி உன லவ் பண்றாங்க அவங்கதான் கேட்க சொன்னாங்க அப்படிங்கறதே சொல்ல இங்க இதே மாதிரியே அவனோட நாட்கள் ஃபுல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரமா வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது கடைசியில வந்துட்டு நான் இவளும் வந்துட்டு கேக்குறா சார் போதும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி லவ்வர் இருந்தாங்க ஆனா வந்து அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்றத நம்ம ஹீரோ சொல்ல அவளும் வந்துட்டு ஹாப்பியாரா அப்பாடா பரவாயில்ல நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வரான் இந்த மாதிரி வந்து ஓப்பனாகவே கேட்குறான் யார் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் இப்படியே வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இங்கிட்ட அங்கிட்டமாக வந்து பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு வந்து அவன் பேஜரில் ஒரு மெசேஜ் வருது அந்த சைடு வந்துட்டு ஓடுறான் என்னைய தான் கூப்பிட்றாங்க ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குடு கொடுன்னு ஓடி வந்து உட்கார்றான் இப்ப இந்த வந்து ஹெட் வந்து சொல்றான் உனக்கு நான் ஒரு ஆஃபர் பண்றேன் ரெண்டாவது டைமா உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லணும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேக்க உடனே நம்ம ஹெட் வந்து சொல்றான் அதாவது நீங்க உங்க ஊருக்கு போகவே பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தடை பிரிவு இருக்கு அவங்க வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க சோ உங்களுக்கு உங்க ஊருக்கு போக பயமா இருக்குன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னானே ஓகே அப்படின்னு சொல்றான் சரி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் உங்க ஊருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொட்டமண்டை கேக்குறேன் அதுக்கு வந்துட்டு என் ஊருக்கு போக ஏன் நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவன் வந்துட்டு கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை இவனும் வந்துட்டு ஹெட்டும் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்கறா புரியல தயவு செஞ்சு இவ்வளவு வெளியே கூட்டிகிட்டு போங்க இதுக்கு மேலே என்னால புரிய வைக்க முடியலன்னு சொல்லிட்டே இருந்தோன்னே வெளியே வராங்க எல்லாருமே வந்துட்டு வழிக்கு வலிக்கு விழுந்துகிட்டே இருக்காங்க அதே இடத்துல அதை பார்த்துட்டே வரும்போது எதிர்த்தியா அந்த போன்ல வந்துட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேக்குறான் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது இந்த ஆம்பளைங்க எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா போனே வந்துட்டு யா இந்த மாதிரி கேன்சலாக இருக்குது இது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எல்லா அம்ளைங்களையுமே இப்படி தான் சொல்லிட்டு தான் கோவமாக அங்கே இருந்துட்டு அழுதுகிட்டே போயிடுறா மேடம் மேடம் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது இதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் அவங்களுக்காக நான் காத்துட்ருக்குறேன் ஆனால் வந்துட்டு எப்போடா என்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு இருக்குது ஆனால் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்கிது என் லைஃபே இப்படி தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் நீங்கள் அதுலேருந்து தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லும்போது இல்ல அவர் கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போவார்னு ஒவ்வொரு நாளும் நானும் பேக் பண்ணி ரெடியா காத்துட்டு இருக்கேன் இத்தனைக்கு அவங்கள ஒய்ஃப்ல நான் விட்டுட்டு வாங்கன்னு ஒரு டைம் கூட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம அப்படியே வந்துட்டு பேச்சுவாக்கல ரெண்டு பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாயிடறாங்க அவளும் வந்துட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம தான் வெளியவே போகக்கூடாது வெளியே கால எடுத்து வச்சா இவனை போலீஸ் குடிச்சிட்டு போயிடுவாங்க இவன ஆனா வந்து உண்மை சொல்ற மாதிரியே தெரியல இவனும் வந்து மலுப்புறான் அப்புறம் ஹீரோயின் வந்து ச கொஞ்சம் ஒரு மாதிரி ஷை ஆயிடுறா நான் உங்ககிட்ட எதுக்கு நான் இப்படி கேட்கணும் ஐயோ நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து போயிடறா அதுக்கடுத்து நம்ம ஹீரோவுக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே நம்ம ஹீரோயின் போடுறதே பார்த்துட்டு அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலயும் போயிட்டு எனக்கு எதாவது வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனா ஒரு ஆளு கூட வேலை கிடைக்கல ஏன்னா இவனுக்கு தான் ஊரும் இல்லை எதுவும் இல்லை பேரும் இல்லை அதோ பேர் மட்டும் தாங்க இருக்குது ஊரும் இல்லை ஒன்றும் இல்லை எதுவுமே அப்புறம் அவங்களோட காசும் வந்துட்டு இங்கே வந்து செல்லாதாச்சு அதுக்கடுத்து ஒருத்தவன் மட்டும் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க நைட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்த விட்டு ஒன் உச்சாக்கு கூட வெளியே போகாமல் அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பான் இவனும் பாத்ரூம் இவன் நோட்டம் விட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கான் கடைசியில் ஃபோனும் வருது இந்த மாதிரி சாரி நாங்கள் ஆளை எடுத்துட்டோம் வேலைக்கு நீங்கள் இங்கேருந்து தயவு செஞ்சு அந்த சைடு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வர சரி சரி நான் வந்துட்டு பாத்ரூம் போக வேண்டியது இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஓடிடுறான் அதுக்கடுத்து உள்ளே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பார்க்குறான் அந்த செவுத்துல வந்து பூச்சி வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்போ வந்து இவன் பார்த்துட்டு திடீர்னு என்ன நினைச்சானு தெரியல எல்லாத்தையும் எடுத்துட்டு பட்டி டிங்கிரிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அவளோ வந்து மும்பரமா ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த வேலையை தெரிஞ்ச கூடியனா அப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டேய் நீ யார் யாளடா நீ எப்படா இங்கிருந்து வந்த சூப்பரா வேலை செஞ்சிருக்கியே என் டீம்லையும் வந்துடு நான் வந்துட்டு உனக்கு பணம் கொடுக்குறேன் நீ இந்த வேலையில நீ செய்ய சொல்ல எனக்கு வேலையா அப்படின்னு நம்ம ஹீரோனாலும் நம்பவே முடியல ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா அப்படியே வந்துட்டு பொழுது போய்கிட்டே இருக்குதுங்க அதுக்கடுத்து வந்துட்டு அவன் வெளியே வரான் அப்ப யாரும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இங்க வராங்க நம்ம தாத்தா அந்த தொப்பி மண்டையன் எல்லாருமே வந்துட்டு இங்கேதான் உக்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து காட்ச் இருக்காங்க இந்த மாதிரி இவர் வந்து ஆபீசர்ல கிடையாது இவருக்கு ஊர்ல ஒன்னும் இல்லை அது உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா யாரும் நம்பலாதனால அவனை ஸ்கேனே பண்ணி பாக்குறாங்க ஏதாவது மைக்கு கேமரா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசில பாத்தீங்கன்னா அப்படியே அவனுக்கு எதுவுமே இருந்தானால சரி எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஜெயிக்கிறான் அதனால வந்துட்டு இவங்களை எதை வச்சு விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காசு இல்லைங்க ஏதாவது வரப்போகிற பொருள் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து வச்சிருப்பாங்க அந்த பொருள் எல்லாம் வச்சு வந்து இவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இங்க புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து எடுக்க வந்திருக்கும் போது அப்போ திருப்பியும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்றான் நீங்க என்ன இங்கே பண்றீங்க அடுத்து உங்களோட ஃபிளைட் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ மலிப்பி மனுப்பி பேசிகிட்டு இருக்கான் அப்போ ஒரு ஹிஸ்டரியை பத்தி நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்கா அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொன்னானே ஆஹ் இந்த வரலாறுன்னா இந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வில கம்மியா இருக்கும் அதனால இதை நான் வாங்கி ப படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கடுத்து சரி இல்ல திருப்பி சாப்பிட வரீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து முடியாதுன்னு சொன்னானே நம்ம ஹீரோயினால் நம்பவே முடியல நான் எப்படி உங்ககிட்ட இதை திருப்பி திருப்பி கேட்கறேன் ஐயோ தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க நான் உங்களை பார்க்காம இருக்கிறதே நல்லது நீங்களே என்னை தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கடுத்து நம்ம இன்ஜினியரிங் வேலையில நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறத இங்க சொட்ட மண்டையை வந்துட்டு ஹெட் எல்லாத்தையும் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான் இவன் என்னைய விட அதிகமாவே வந்துட்டு சம்பளம் வாங்குறானே இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது அஹ் அங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சுட்டு அந்த குண்டோனம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் ஆமா சார் உங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குறா அப்படின்னு சொல்லுவோன்னு நம்ம ஹெட் வந்துட்டு இங்கே இவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இவனை எப்படியாவது நான் வந்து வெளியே துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கீரோ வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது இங்க வந்து ஆபீசர் எல்லாம் எல்லாம் தனியாக அப்படியே லைன்ல கிட்டி நிக்கிறாங்க காரணம் அங்க வந்துட்டு அவனை வந்துட்டு நோட்டை விடுறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க ஏன்னா இவன் வந்துட்டு அதிகாரியா வந்துட்டு ப்ரொமோட் ஆகுறதுக்காக அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க இப்படி எல்லாம் வந்துட்டு அங்க ஜோல் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து மாட்டிக்கிறான் காரணம் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் ஏதோ வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பான் அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு லெட்டரும் இருக்காது அதிகாரப்பூர்வமா லெட்டர் வச்சிருக்கணும் அவனோட பாசையும் ஒண்ணும் புரியல அதனால நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரான் அவன் பாசி இவன் வாசி ஒண்ணுன்றதுனால இந்த மாதிரி நீங்க அங்க இருந்து மருந்து வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வமா ஆஹ் இது doctors எழுதி கொடுப்பாங்க அது உங்ககிட்ட இல்லையான்னு சொல்லும்போது நான் எங்க அப்பா வந்து ரொம்ப serious ஆ இருக்காங்க அவங்களுக்கு இது தேவைன்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம head ம் மனசாட்சி இல்லாம அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்க பாக்குறாங்க இவன் வந்து எவ்ளோ தான் அப்படியே வந்துட்டு ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவன் கேக்குற மாதிரி இல்ல மண்டியிட்டு கெஞ்சுறான் எல்லாரும் வந்து அவன சுத்தி வளைக்குறாங்க அடி பிடிச்சு எடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு சாரி ஒரு நிமிஷம் நில்லுங்க இந்த மருந்தெல்லாம் வந்து ஆடுக்கு ஆளுக்கு இல்ல ஆடு ஆடு அப்படின்னு சொல்ல நம்ம எட்டும் என்னது ஆடுக்கா ஆமா ஆமா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஆடுக்குன்னு சொல்லுனா நம்மளோட ஹெட்டு தெரிஞ்சிருது நீ அந்த கிரீன் ஃபார்மை படிச்சிருக்க அதாவது அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஆமாமா அது ஆடுக்குதான் ஆடுக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு தேங்க் பண்ணிட்டு போறான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நம்ம ஹெட்டஸ் செம்ம கட்டுப்பாயி டேய் ஒழுக்கு மரியாதையா வந்து நடந்துக்கோ நீ இப்படி பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிற இப்படி அடியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற அங்கே ஆய்வு பண்ண எல்லாம் பாத்துடுறாங்க அதுக்கடுத்து இவ இவ்வளோ ஃபேமஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை பத்தி இந்த தாத்தா எல்லா இடத்துலையும் பேசுறாங்க எல்லா வேலையாட்கள் கிட்டேயும் பேசுறாங்க இவ எவ்வளோ கெத்துன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை எல்லா கடையிலயும் வந்துட்டு வச்சிருக்காங்க அவனை ரொம்ப ப்ரௌட் பண்றாங்க ரொம்ப வந்துட்டு உற்சாகப்படுத்துறாங்க எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம கிட்ட அந்த வந்துட்டு அவரோட மேலதிகாரி பேசுறாங்க இந்த மாதிரி நீ அதிகமா நடந்துக்காதே அவங்ககிட்ட நல்லா பேச்சு பேசு அப்படின்னு அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னே அவனும் வந்துட்டு அவன் ஏற்கனவே ஒரு இதுல விளையாண்டு ஜெயிச்சிருப்பான்ல அந்த மீனை வந்து கொடுக்குறான் அதுக்கு நம்ம ஹெட்டோ வந்துட்டு நீ இங்கேருந்து நீ எங்கேயுமே போக முடியாதுடா நான் இந்த வேலையில் இருக்கிற வரைக்கும் நீ இங்க தான்டா இருப்ப நீ எங்கேயும் வேலைக்கு உள்ளயே கால் எடுத்து வைக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னேன் செம கடுப்பாயி நம்ம ஹீரோவன் வந்துட்டு வெளியே போயிடுறான் அதுக்கடுத்து இங்க வந்துட்டு சேவிங் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இன்னொருத்தவங்க ஏன் இங்கதான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா வச்சுக்கிறாங்க உள்ள யாருக்கும் தெரியாம நைட் நேரத்துல எதோ எடுக்க வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின் இருக்கா அவ அடுத்து எப்ப பிளைட்ல வருவா ஏன்னா அவன் ஹேர் ஹோஸ்டரா இருக்கா அதனால அவளோட டீட்டெயில்ஸ் பத்தி திருடுறதுக்காக வந்திருக்காங்க அதுக்கடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ஏர்போர்ட்ல தான் காட்டிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கிறான் அதனால சூட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையிலும் ஏறி இறங்கி அவனுக்கு உண்டான சூட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அவளை சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்றதுக்காக அவன் வந்துட்டு லாங்குவேஜ்லேயே அவன் பேசிகிட்டு இருக்கான் சாப்பிட என் கூட வரியா அப்படின்னு அவனே பேசி பார்த்துட்டு இருக்கான் இங்கே வந்து அந்த தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க எப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அதுக்கு தாத்தா சொல்லுவார் ஒரு பேர் பெரிய ஒரு கதை இந்த மாதிரி எனக்கு ஒரு கடை இருந்துச்சு அங்கே வந்து மாமூல் வசதியில் விற்பாங்க ரெண்டு டைம் கொடுத்த மூணு டைம் கொடுத்தேன் அஞ்சாவது டைம் அவன் கொலை வரையிலே குத்திட்டேன் அவனை கொலை பண்ணிக்கிட்டு இங்கே ஓடி வந்துட்டேன் நான் திருப்பி போனேன்னா என்ன ஏழு வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால இங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுப்பாங்க இப்ப அவளை எல்லா இடத்துலையும் போக விடாம முட்டுக்கட்டையே எல்லா இடத்துலையும் வந்துட்டு வேலை செய்கிறவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் நிற்கிறாங்க கரெக்டா நம்ம ஹீரோவோட மடியிலேயே வந்து விழுகிற மாதிரி செய்யறாங்க நம்ம ஹீரோவும் வந்துட்டு பேச்சு கொடுக்குறான் இந்த மாதிரி நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என் கூட நீங்க சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின்க்கு ஒண்ணுமே புரியல சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு டின்னருக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான எல்லாமே வந்துட்டு பண்றாங்க ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பவும் செய்யறாங்க டேய் என்னடா பண்றீங்கன்னு சொல்லி மனசுல இவனும் பேசிட்டு இருக்கிறான் சரியா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கூட ஊற்ற தெரியல ஒரு இது இங்க நம்ம தாத்தா பாருங்களேன் அவரு வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் டின்னர் நான் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கடுத்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இந்த பேஜர் வேற கருமத்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆ பேசாம அந்த பேஜரை நீங்க ஆஃப் பண்ணியே வைக்கலாமேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க என்னோட சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உண்டான அவ பக்கம் இருக்கிற நியாயத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறா அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோ இந்த பேஜர்னாலதான் ஏன் லைஃபும் கெடுது பேசாம இது தூக்கி போட்டுடலாமா ரெண்டு பேரும் வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியாவே தூக்கி போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூக்கி போட்டுறாங்க அடுத்து திருப்பியும் வந்துட்டு ஏர்போர்ட்டில் காட்டுறாங்க இந்த மாதிரி நீங்கள் இங்கே எத்தனை நாளாக இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏதோ மளிப்பி அந்த இருந்து போயிடுறாங்க உண்மையே சொல்லலை அதுக்கடுத்து இன்னொரு இடத்துக்கு வரான் அங்கே இன்ஜினியரிங் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு அங்கே வந்து என்னன்னா தண்ணியெல்லாம் உடஞ்சு போய் கிடக்குது அந்த இடத்த வந்து இவன் ஆல்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் என்னென்ன அதில் செம ட்விஸ்ட் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் பாருங்க அதுக்கடுத்து சைன்ல பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிமிஷம்டா நான் வந்துட்டு அவரு அவங்க கிட்ட அதாவது ஆபிசர் மேடம் லவ் பண்றாங்கல அவங்க கிட்ட போய் மெயின ஒரு விஷயத்த கேளுன்னு சொல்லி ஒரு ரிங் குடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொன்னானே இவ்ளோ போயிட்டு அவனை மீட் பண்றதுக்காக போறா மொறைச்சு பாப்பா ரெண்டு பேரும் சாம சண்டை வரும் போதுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில அந்த ரிங்க காட்டி எனக்கு மேரேஜுக்கு ஓகே அப்படின்னு சொன்னானே கல்யாணமே பண்ணிட்டு அதே இடத்துல ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வந்து சுத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லாருமே வந்து ஆரவாரத்தோட கொண்டாடுறாங்க அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் என்ட்ரி உள்ள வருது அப்ப அந்த ஆபீஸருங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஹெட்டு கிட்ட பேசுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோவை இங்க அது தெரியாம நின்றுட்டு இருக்காங்க கேட்ல அதுக்கடுத்து இந்த ஹெட் வந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட அவன் என்ன வேலை செய்யறான்னு தெரியுமா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா அவன் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நோஸ்கட் கட் மாதிரி நம்ம ஹீரோயின் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து இது புரியாது அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி அவன் ஒரு டின்னு வச்சுருக்கான் அதில் என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னனே அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னனே எல்லா உண்மையும் சொல்கிறான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே தெரியல அவன் ரூமுக்கு வரான் கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அதே இடத்துல தான் இருக்கா இந்த மாதிரி நீ யாரு நீ என்னை ஏமாத்துற ஏன் இப்படி பண்ணுற எதுக்காக இங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒம்பது மாசமா இந்த ஏர்போர்ட்டில் இருக்க எப்படி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே அந்த டின்னில் நீ அப்படி என்னதான் வச்சிருக்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று காட்டுற வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே ஒரு இடத்துல வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தான் பாருங்கள் அதை வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி வந்து இவதான் ரொம்ப படிப்பாளச்சி இந்த மாதிரி லவ்வருக்காக இது வந்துட்டு செட்டப் பண்ணியிருப்பாங்க இதை நான் உங்களுக்காக நான் ரெடி பண்ணது அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா அதுக்கடுத்து இந்த மாதிரி டின்ல நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்றத உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு அதுலேருந்து ஒரு ஒரு பிக்சரை எடுத்து காட்டுறா என்னன்னா அவங்க அப்பா தான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு பேர்ன்னு வச்சுக்கோங்க அதுல அறுபத்தி ஆறு வந்துட்டு சைன் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க அந்த ஒரு பேர்கிட்ட மட்டும் இருந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோன்னே இதெல்லாம் பாத்துட்டு இந்த ஒரு சைனுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படுறா இதுக்காகவா இதுக்காகவா நீங்க இவ்ளோ தூரம் வந்துட்டு கஷ்டப்படுறீங்க என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிக்கிறா அடுத்து வந்துட்டு விடியுது நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஏய் கிரகோசியால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சாமா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் பார்ட்டி கூத்துன்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த இடத்துல எல்லாருமே இங்க மாதிரி வந்துட்டு இது கரைக்கோசியாக்காக இது நம்மளோட இவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப 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 என்கரேஜ் பண்றாங்க நம்ம விசாவும் ஒண்ணு உங்களுக்காக ஒரு நாள் விசான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கையில கொடுக்குறா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த ஒரு நாள் விசா வந்து உங்களுக்காக தான் நான் வந்துட்டு என் லைஃப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ வந்து மனசுட் போயிடுறான் இப்படி சொல்லக்கூடாது ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லும்போது கடைசியில என்ன நடந்திருக்குனா அவனோட ஆஹ் முன்னாள் காதலன் அதான் அந்த வயசான கிளாடு இருக்கான்ல அவங்க கிட்ட இருந்துதான் இந்த லெட்டர் ஃபார்மே வாங்கிருப்பா ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக அதுக்கடுத்து இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கா அதுக்கடுத்து இந்த ஆஃபீஸர் மேடம் கிட்டேருந்து ஒரு நாள் வீசாவை கட்டினா அவர் ரொம்ப ஹாப்பியாக சனோஸ் பட்றா இதில் ஒரு சைனும் வேணும் அதுக்கு அந்த ஹெட்டோட சைன் வேணும்னு சொன்னேன் அந்த ஹெட்டை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோவை வந்திருக்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து நியூயார்க்கு உள்ளே போகணும் இதுக்கு நீங்கள் பெர்மிஷனுக்காக இந்த இதில் சைனை பண்ணணும்னு சொன்னேன் நீ இதில் போக முடியாத ஒழுக்கமாக ஓ ஊருக்கு போவாங்க எல்லாமே சரியாயிடுச்சின்னு சொன்னேன் நம்ம ஹீரோக்கு வந்து செம கடுப்பாயி நான் திருப்பியும் அவங்க அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்திருப்பாங்க நான் நியூயார்க்கு போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னானே இந்த மாதிரி வீடியோஸ்ல போட்டு காமிப்பான் இவங்க கூட வேலை செஞ்ச ஆட்கள்ல வந்து நிறைய வந்துட்டு பிரச்சனை பண்ணி அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணிருப்பாங்க இதெல்லாம் வச்சு நான் அவங்கள வந்துட்டு வெளியே துரத்திடுவேன் அது இல்லாம அந்த தாத்தா வேற யாராவது கொண்டுட்டு வந்திருக்காங்களாமா அதனால் வந்துட்டு பார்த்து நடந்துக்கோன்னு சொன்னோன்னே திருப்பியும் வந்துட்டு அவன் ஊருக்கு போகவே அவன் ஒத்துக்கிறான் அதுக்கடுத்து இவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்கடே ஏன்டா அதுக்குள்ளே இந்த நியூ இயர்க்கு போகிறதுக்கு உனக்கு பயமா அடுத்த ஸ்டெப்பு வச்சுருந்தா உன் நியூ இயர்க்கு உன் கனவு நினைவு நினைவாக வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த போலீஸ்காரன் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கள பற்றிலாம் வந்துட்டு ஃபுட்டேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கான் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான்னு சொன்னோன்னே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தாத்தா என்ன பண்ணுவார்னா அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து வந்துட்டு வழி வரிமறைக்கிறதுக்காக ரகோசியாவோட ஃப்ளைட்டு இது ஏன்னா இதுல தான் நம்ம ஹீரோ போக வேண்டியதா இருந்துச்சு இது கொஞ்ச நேரம் வந்து ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொன்னோனேயே வந்துட்டு நம்ம ஹீரோக்கா சம்ம சந்தோஷமாயிருச்சு சரி நம்ம போயிடல நியூ இயர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க அந்த கடையில இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ வெளியே போக போறான் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு என்கரேஜ் பண்றதுக்காக வரும்போது இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்ம ஹெட்டு வந்து போக விட மாட்டாரு ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க தைரியமா வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹெட்டுக்கும் ஒண்ணுமே தலகால் புரியல இங்கேயா இவனும் நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறான் அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அடுத்து வருவாங்க ஹீரோயின் வந்து வெளியே வந்து நிக்கிறாங்க அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்மைல் பண்ணிட்டு போறாங்க நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ஹெட்டை பரப்பரப்புறன்னு வரான் புடிக்கலான்னு சொல்லி போகும்போது அவன் போயிடுறான் அது அடுத்து சரி இத்தனை பேர் இது மாதிரி எத்தனையோ பேர் வருவாங்க நம்மளுக்கு வேலை இருக்கு பாய்ஸ் வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கடைசியா வந்துட்டு சைன் வாங்க வந்திருப்பாங்கல்ல அவரு தயவு செஞ்சு இதுல வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும் சைன் பண்ணிட்டு அவனும் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த டின்ன பாக்குறான் அவங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அதுக்கடுத்து இதோட வந்து இந்த படத்தை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க பாய்